வேதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறீங்க? உங்களுக்கு எங்களால எவ்வளவு நடந்திருக்குன்னு புரியுது. I'm extremely guilty about it. I'm very sorry. சூப்பர். நீங்க சாரி கேட்டதும் என் அம்மா எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் திரும்ப வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அபார்ட்மெண்ட் ஃபுல்லா நாங்க பட்ட அவமானம் எல்லாமே மறைஞ்சு போச்சு. சூப்பர். இது எதுவுமே திரும்ப வராதுன்னு எனக்கும் தெரியும். அட்லீஸ்ட் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்ல, அதான் கேக்குறேன். அங்க இருக்கல அந்த டஸ்ட்பின், அங்க தூக்கி போடுங்க உங்க சாரிய. டேய், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்க இருக்கோமா போயிட்டோம் மனு செக் பண்ண வந்தீங்களா? நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரியுது. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்ன கேளு. I'll make sure it's done. எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் சார். எங்களை என்ன எதுவும் இல்லாதவங்க நினைச்சிட்டீங்களா? உங்ககிட்ட வந்து நிக்க. வேதா, இல்ல நான் ப்ளீஸ் போயிடுங்க சார். வேற ஏதாவது சொல்லிட போறேன், போயிடுங்க. என்ன வேதா, நான் தான் சாரி கேக்குறேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன எனிமியா ட்ரீட் பண்ற? I'm on your side. என்ன சார் நினைச்சீங்க? என்ன நினைச்சீங்க? சாரி கேட்டதும் இட்ஸ் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணும் நினைக்கிறீங்களா? உங்க சாரியை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? நின்னு போன கல்யாணத்தை நிக்க விடாம பண்ண முடியுமா? இல்ல என் அம்மாக்கு வந்த அட்டாக்க நிறுத்த முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. நடந்தது எல்லாமே நடந்துருச்சு. இதுக்கு மேல உங்க சாரியோட வேல்யூ ஜீரோ. ப்ளீஸ் மறுபடியும் வந்து என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. அடுத்த தடவை நான் பேசிட்டு இருக்க மாட்டேன்.